இல்லை இல்லை இல்லை, நான் சும்மாவே ஆவேசமாக தான் இருப்பேன். தமிழர்களுக்கு எவ்வளோ தூரம் சினிமா பார்க்க தெரியும் அப்படின்னத நேற்று நான் ஒரு செய்தியில் தெரிஞ்சுக்கிட்டேன். செக்கச்சி வந்த வானம் என்கிற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் சிம்புவை சேதுபதி கொன்றுறாராம். உடனே நம்ம ஆளும் போஸ்ட் அடித்து விட்டுருக்கான், சேதுபதி கவனமாயிரு, சிம்பு மேலே கை வைக்கிறதெல்லாம் வச்சுக்காத. எனவே தமிழர்களுக்கு இந்த அளவுதான் திரைப்படத்தை பார்க்க தெரியும் என்றிருந்தாலும், சாமானியனிலிருந்து இளைஞர்கள் வரை அத்தனை பேரையும் திரைப்படத்திற்குள் கட்டி போட முடியும் என்றால் அன்பு சகோதரர் மாரி செல்வராஜ். அந்த கண்ணை பார்த்தாலே ஒரு மாறி இருக்குல்ல. என் வீட்டு பக்கத்து வீட்டில் இருந்துகிட்டு இந்த பம்பரை விட்டுட்டு இந்த டயர் வண்டு ஓட்டிட்டு திரிவானுங்க பாருங்க, டவுசர்லாம் ஒரு பக்கம் அவுந்துட்டு. இல்லைங்க, அது அப்போ 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 பழசு. அந்த ஓடிட்டு இருக்கிற பையங்க கண்ணில் ஒரு கனவு இருக்கும் தெரியுமா, இந்த காக்கா முட்டையில் வர்ற பயலுங்க கண்ணில் கூட அந்த கனவை பார்க்க முடியும். மாரி செல்வராஜோட நான் ஒரு படம் நிழற்படம் எடுத்துக்கிட்டு வீட்டில் போய் அதை பார்க்குறேன், அந்த கண்ணுக்குள்ள ஒரு கனவு இன்னும் அப்படியே டால் அடிச்சுட்டே இருக்கு. அந்த கனவு தான் ஒரு படமா முகிழ்த்து இருக்கிறது அப்படின்னு நான் இங்க சொல்லுவேன். ஆமா வரும் வரும். ஏன்னா எனக்கு தெரியும், நான் தென் மாவட்டம், சாதியினுடைய கோர பிடியை நான் பார்த்து வளர்ந்தவள். எங்க அப்பா வேலை பார்த்த பள்ளிக்கூடத்துல ஒரு 8வது வகுப்பு சிறுமி, யாரோ ஒரு பையன், முகம் தெரியாத பையன், ஒரு லவ் லெட்டர் எழுதி கையில கொடுத்துட்டான். கையில கொடுத்து அந்த பொண்ணு வாங்கிட்டான், வேற எதுவுமே நடக்கல. மறுநாள் அந்த பொண்ணு உயிரோடு இல்லை. என்னடான்னு விசாரிக்கிற போது அந்த பொண்ணுடைய அப்பா கிட்ட யாரோ போய் உங்க பிள்ளை யாரோடைய லவ் லெட்டர் வாங்கி லவ் பண்ணிட்டான்னு சொல்லி, வீடு பெரிய கதவுகள் இருக்கும், கிராமத்தில் இருக்கிற வீடுகள் பெரிய கதவுகள் இருக்கும், அந்த கதவுகளுக்கு சாவி பெருசா இருக்கும், இந்த சாவியால தொண்ட குழியில குத்தி வீட்டுக்குள்ளேயே கொலை செய்து எரித்தார்கள் என்கிற கதையை நான் சிறுமியாக இருக்கும்போது கேட்டு இருக்கிறேன். வயிற்றுல இருக்கிற குழந்தை வெடிச்சு செதற மாதிரி சாதி ஆணவ படுகொலையை உசிலமட்டியில நான் கண்ணார பார்த்துருக்கேன். எனவே சாதியோடு பயணப்பட்ட ஒருத்தின்றதுனால ஒரு சாதி ஆணவ படுகொலையில 80% பெண்கள் எங்கள் பகுதியிலே கொலை செய்யப்பட்டதை காதார கேட்டு கேட்டு பழகுனால சாதி குறித்து ஒரு பயம், ஒரு அச்சம் எனக்கு இருக்கும். இந்த படத்துல சாதியினுடைய கோர நிழல் அப்படியே சின்ன சின்ன விஷயமா அப்படியே பிரிச்சு போயிட்டே இருக்கு. அதுல அந்த ஐயா சாவாரு பாருங்க, எங்க தோழர் கூட ஒருத்தர் கிட்ட இருக்கு, என்னமா இவ்வளவு கோரமா இருக்கு அந்த ஆளு அப்படின்னு. அதுதான் சாதி. சாதி எப்போதும் ஒரு சாமானியர்களை ஒடுக்குகிற ஆதிக்க சாதியினுடைய ஒற்றை முகம்தான் அந்த வில்லன் கேரக்டர். அப்படி ஒரு கொடூரமான சாதியை நம்ம பார்க்க முடியுது. எனக்கு இன்னொரு விஷயம் கூட தெரிஞ்சு, தோழர் மாரியுடைய வெற்றிக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, அந்த அப்பா கேரக்டர் பிடிச்சது. நான் ஒரு கட்டுரப்பா வாச்சேன், நடுராத்திரி அவர் வெள்ளரிக்காய்க்கு காவ காத்துட்டு உட்காந்துருந்திருக்காரு, திடீர்னு போய் பக்கத்துல போய் ஹலோன்னு நின்றுருந்திருக்காரு இவர் மாரி செல்வராஜ். அவர் யாரும் வெள்ளரிக்காய் திருட வந்துட்டாங்களாக்குன்னு தடப்படன்னு எந்திரிச்சு கடக்க நின்றுருந்திருக்காரு. அப்புறம் தன்னை அறிமுகப்படுத்திட்டு சொன்னாரா, இப்படி ஒரு கேரக்டர் இருக்கு, நீங்க வந்து நடிக்கணும் அப்படின்னு. கேரக்டரை தேடி தேடி அலைஞ்சு கொண்டு வந்து செதுக்கி ஒரு வழியா தேத்தி வச்சிருக்கிறாரு. இந்த நான் யார் என்ற பாட்டு இருக்கு இல்லைங்களா, எனக்கு அந்த பாட்டுக்குள்ள ஒரு சின்ன விஷயம் எனக்கு இதாச்சு. பொதுவாக நம்ம யாருன்னு கேட்குற தலித்துகளினுடைய குரலா இருக்கு, அதில் நீங்கள் ரொம்ப படிமமாக சில முக்கியமான விஷயங்களை அவர் வச்சுட்டே போவார். அதில் ஒன்று கரப்பாம்பூச்சி. அவர் கட்டி போட்டிருக்கும் போது கரப்பாம்பூச்சி மீசையை தூக்கிட்டு வந்து நிற்கும், கரப்பாம்பூச்சி துரத்தும், நீ ஓடிக்கிட்டே இருந்தேன்னா கரப்பாம்பூச்சி கூட உன்னை துரத்திக்கிட்டே இருக்குண்டா என்கிற குறியீட்டை மாறி அந்த இடத்துல வைப்பார். அடிச்சு அவர் வெளியே வருகிற போது கரப்பாம்பூச்சியிலேருந்து பாம்பு வரைக்கும் எல்லாம் தெரிச்சு ஓடும். அப்போ நம்ம என்ன மாதிரியான முடிவு, இன்னும் வசனங்களில் ரொம்ப அழகாக பல இடத்துல பேசியிருப்பார். அதில் ஒரு முக்கியமான இடம் இருக்குது, உங்கள் பொண்ணு நினச்சதெல்லாம் ஈஸியாக பேச முடியுதுங்க, நான் என்ன பேசணும்னு யோசிக்கும் போதே கிழிஞ்சு தொங்குறேன். இந்த வார்த்தை எவ்வளோ பெரிய வலி தெரியுமா, நான் பேசணும்னு நினச்சதை கூட என்னால் பேச முடியாத ஒரு இடம் இருக்குது பாருங்க. அந்த இடத்த தொடர்ந்து ஆதிக்க சாதி ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் மீது திணிச்சுக்கிட்டே இருக்கு. பேச்சை மொழிய உணவை எல்லாத்தையும் நீ என் கட்டுப்பாட்டில் இருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அதுதான் அந்த பிரின்சிபல் சொல்றாரு, டே அவன் தூக்குல தொங்கி சாகிறத விட அடிச்சு போயிட்டு போயிட்டே இருக்கட்டா அப்படின்னு சொல்றதுக்குள்ள இருக்கிற கோபம் அதுதான். எனக்கு 10 நிமிஷம் தான், நான் நிறைய பேச மாட்டேன். யோகி பாபுல இருந்து எல்லா கேரக்டரும் ஒண்ணு உருவனா கூட அந்த கதை வந்து புலப்பொழுத்து போயிடும். அவ்வளவு அழகா கட்டமைச்சிருக்கிற கதை. இதுல ரஞ்சித்துடைய ரோல் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அட்டகத்தி எடுக்கும் போது ரஞ்சித் வந்து ஏதாவது ஒரு ஃப்ரேம்ல
நம்ம வந்து டாக்டர் அம்பேத்கரை கொண்டு வந்து நிறுத்திட முடியாதா அப்படின்னு கேமராவை திருப்பும் போது முதலாளிகள்லாம் அதை வேற ஒரு பக்கமாக டைரக்ட் பண்ணிட்டு இருவாங்க. அப்போ ஒரு கேமரால ஒரு ஷாட்ல ஒரு அம்பேத்கரை கொண்டு வரணும் அப்படின்னா ரஞ்சித்தால முடியாது, போராடி கொண்டு வர வேண்டியிருந்தது. ரஞ்சித் இந்த இடத்துக்கு வர வேண்டியதுக்காக போராடி வந்திருக்கிறாரு. இதுதான் அம்பேத்கர் சொல்லுவாரு, ஒடுக்கப்பட்டு விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிற இளைஞர்களா, நீங்கள் தொழில்நுட்பத்தையும் அறிவியலையும் கற்றுக் கொள்ளுங்கள், தொழில்நுட்பமும் அறிவியலும் தான் உங்களை நோக்கி சமூகத்தை திருப்பும் என்று அம்பேத்கர் சொல்லுவார். அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஒரு இடத்துல நின்றுட்டு தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கு ரஞ்சித் பட்ட அவமானமும் போராட்டம் தான் மாரி செல்வத்தை எளிமையா ஒரு வெற்றியை கொண்டு வந்து கையில கொடுத்திருக்கு. இது நான் எப்படி தெரியுமா பாக்குறேன், இதுதான் நமக்கு இருக்கிற ஃபார்முலா. நான் அப்படிதான் பாக்குறேன், இது ஒரு வெற்றி ஃபார்முலா. நான் பட்ட அவமானம் இருக்குல்ல, நான் பட்ட வேதனை இருக்குல்ல, நான் ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் என்னோடு இருக்கிற இன்னொருத்தரை தூக்கிவிட தயாரா இருந்தனா இதுதான் விடுதலையினுடைய அடிப்படை என்று நான் பேசுவேன். அத்தனை அரசியல் செய்த பின்பும் நின்றே நிதானமாக என்னுடைய வேலை சாதி ஆதிக்கத்துக்கு எதிரான குரல் கொடுப்பது என்பதில் நிதானமாக யோசிக்கிற இளைஞனாக ரஞ்சித் இருந்தது மட்டும் இல்ல, அதை கையில் எடுக்கிற இளைஞர்களுக்கு நான் தோழமையோடு இருப்பேன் சொல்லுகிற இடம் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சுங்க. அதான் மாரி செல்வராஜ் எங்க வீட்டுக்குள்ள எங்க கூட விளையாண்டவ மாதிரி இருக்கான். மாரி செல்வராஜினுடைய வெற்றி வலியினுடைய வெற்றி, அதில் வர ஒவ்வொரு கேரக்டரும் மனசார வலிக்கிற கேரக்டர். அந்த படம் பார்க்குற போது கண்ணீர் விடாதவன் மனுஷனாவே இருக்க மாட்டான். அதை பேசுகிற போது லேச கண்ணில் அப்படி தண்ணி வராம பேசுறேன்னா நம்ம மனசு லிஸ்ட்லேயே கிடையாதுன்னு அர்த்தம். மாரி செல்வராஜ் தன் மனசுக்குள்ள இருக்கிறதுல ஒரு சின்ன பகுதியை இன்னைக்கு வெளியே சொல்லியிருக்கிறாரு. மாரிக்கு வாய்ப்பு கிடைக்கும், இன்னும் பெரிய வெற்றி கிடைக்கும், நிறைய சொல்ல வேண்டிய இடம் இருக்கு. ரஞ்சித் மாதிரியான வாய்ப்பு பெற்றவர்கள், மாறி போன்று வாய்ப்பை அடைந்தவர்கள், வாய்ப்பினுடைய உச்சத்திற்கு போனவர்கள், வருகிற இளைஞர்களை வருகிறவர்களை தூக்கி விடுகிற மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்பதையும் சேர்த்து நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. எனவே சேர்ந்து பயணிப்போம், நாங்கள் எழுதுவோம். உண்மையை சொல்லப்போனா எனக்கு படம் பார்க்க தெரியாது, நான் அந்த செக்கச்சவந்த வானகோஷ்டி தான். ஆனா எனக்கே புரியுற மாதிரி படங்களை எடுத்து நீங்க பேச வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய நுட்பமும் தெளிவும் அறிவும் உண்மைக்கும் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று என்று சொல்லுவேன். உங்களோடு இருக்கிற தோழமைக்கு நான் மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம்.